ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடான பிறகு அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது அண்ட் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மெல் போய் அது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது 5 பீன்ஸ் கட் பண்ணதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அதை நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து பீன்ஸ், கேரட் இல்லை நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் போடுறதா இருந்தாலும் அது இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ் 1/4 பதம் குக் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் அண்ட் வெஜிடபிள்ஸை கடாயோட ஒரு சைடுக்கு தள்ளிடுங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கான சால்ட் போட்டு நான் அதை ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த இன்னொரு பாதி கடாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த முட்டையை நல்லா வணக்கிக்கோங்க. முட்டையை வந்து இந்த மாதிரி நல்லா வணக்கினதுக்கப்புறமா அதை நம்ம ஆட் பண்ணியிருக்க வெங்காயம் அண்ட் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க வெங்காயம், வெஜிடபிள்ஸ் அண்ட் எக் எல்லாமே ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1 கப் பாஸ்மதி ரைஸை தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1/2 ஹவர் சோக்கான அந்த 1 கப் பாஸ்மதி ரைஸை குக்கரில் போட்டுட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி 1 விசில் வர வரைக்கும் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அரிசியை இப்போ நான் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஜிடபிள்ஸ், எக் அண்ட் பாஸ்மதி ரைஸ் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட சூப்பர் டேஸ்டி எக் ஃப்ரைட் ரைஸ் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது 8 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வணக்கிக்கலாம். எல்லாமே கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்து அதை துருவி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 1 வரமிளகாயை பிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணியும் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 1 லெமனை பிழிஞ்சு அதோட சார் எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் குக் பண்ணி வச்சுருக்க 1/2 கப் ஒயிட் ரைஸை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணும்போது அது கூடவே சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணக்கப்புறம் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஈஸி அண்ட் டேஸ்டி லெமன் ரைஸ் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் நிலக்கடலை, 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது 1 வரமிளகாய் அண்ட் 1 பச்சை மிளகாய் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கொத்தமல்லி எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா mix ஆனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி பேஸ்டோட ரா ஸ்மெல் போகிறதுக்காக இது கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு ட்ரை ஆயிடுச்சு அண்ட் கொத்தமல்லியோட ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி குக் பண்ண ஹாஃப் கப் ஒயிட் ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் அண்ட் மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட கொத்தமல்லி சாதம் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போது ஒரு பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி புதினா அண்ட் கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் 3 தக்காளியை நீல நீளமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாம் வெங்காயம் தக்காளி கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பவுடர்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி குக் பண்ண ஹாஃப் கப் ஒயிட் ரைஸை நான் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா அண்ட் ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா அண்ட் ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட தக்காளி சாதம் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடான பிறகு கடுகு உளுத்த பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 4 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அது எல்லாத்தையும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே பீன்ஸ், கேரட், அவரைக்காய், உருளைக்கிழங்கு அண்ட் கத்திரிக்காய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ் வந்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வணக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண மஞ்சத்தூள் வந்து வெஜிடபிள்ஸ், வெங்காயம், தக்காளின்னு எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் வெஜிடபிள்ஸும் இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு குக் ஆகிருக்கும். நான் இங்கே 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன். சாம்பார் தூள் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லெமன் சைஸில் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி கரைசலை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே கொதிக்க விட்டுருங்க. 5 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சு குக் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் நான் 1/2 கப் அரிசி அண்ட் 1/2 கப் துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 2 கப் வரும்.
ரெண்டு கப் அளவுக்கு வந்து 4 கப் அளவு தண்ணி ஊற்றணும். பட் நமக்கு சாம்பார் சாதம் வந்து ரொம்ப கொலைவாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே 1 கப் வந்து எக்ஸ்ட்ராவாக ஊற்றிருக்கேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1.5 கப் அரிசி, 1/2 கப் துவரம்பருப்புக்கு வந்து 5 கப் தண்ணி நான் இங்கே ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச கலவையை வந்து இந்த குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரிசி அண்ட் மசாலாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமா நம்ம மூடி போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுருங்க. 3 விசில் வந்தக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறமா கொஞ்சமாக நெய் ஊற்றி கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நம்மளோட சுவையான சாம்பார் சாதம் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.